பாக்கெட் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். பொதுவா புது படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆகி இருந்துச்சுன்னா அந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும், அந்த படம் அந்த வீக்ல எந்த இடத்த பிடிச்சிருக்கோ அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கு. தமிழ்ல மட்டும் இல்லாம வேற எந்த லாங்குவேஜ்லயும் படம் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் பார்ப்பாங்க. ஸோ போன வீக் எண்ட்ல என்னென்ன படங்கள் சென்னை சிட்டி பாக்ஸ் ஆஃபீஸ் டாப் 5 இடத்த பிடிச்சிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். போன வீக் சக்சஸா தியேட்டர்ஸ்ல போயிட்டு இருந்த படம் எதுன்னு சொன்னா மாஃபியா, ஓமை கடவுளே, கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால், திரௌபதி, இந்த மாதிரி படங்கள்னு சொல்லலாம். இதுல என்னென்ன மூவிஸ் எல்லாம் சென்னை சிட்டி பாக்ஸ் டாப் 5 இடத்த பிடிச்சிருக்குன்னு பாக்கலாம். இதுல நம்பர் 1 இடத்த பிடிச்சது துல்கர் சல்மான் நடிச்ச கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால். இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனை பார்த்தோம்னா 13 lakhs, அண்ட் செகண்ட் டே கலெக்ஷனை பார்த்தோம்னா 31 lakhs வரைய கலெக்ஷன் ஆயிருக்கு. சோ சென்னையில மட்டும் இது வரைக்கும் சொன்னா 44 lakhs வரைய கலெக்ஷன் ஆயிருக்கும். ஆக்டர் அஜித் ஷாலினியோட தம்பியான ரிச்சர்ட் ரிஷி நடிப்புல வெளிவந்த படம் தான் திரௌபதி. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்த படம் இதுவரைக்கும் சென்னையில மட்டும் 32 lakhs வரை வசூல் ஆயிருக்கா. தமிழ்நாட்டுல மட்டும் இந்த படம் 5 crores வரை வசூல் ஆகிருக்கு. இதுவரைக்கும் இந்த படம் எல்லா தியேட்டர்ஸ்லயும் ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. அடுத்ததா தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற படம் ஓமை கடவுளே. அஸ்வின் மாரிமுத்து டைரக்ஷன்ல அசோக் செல்வன் ப்ரொடக்ஷன்ல இந்த படம் உருவாகி இருக்கு. அசோக் செல்வன் அண்ட் ரித்திகா சிங் நடிச்சிருக்காங்க. அண்ட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 4th பிளேஸ்ல இருக்க மூவி எதுன்னு சொன்னா அருண் விஜய் நடிச்ச மாஃபியா. அண்ட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 5th பிளேஸ்ல இருக்க படம் எது அப்படின்னு சொன்னா தி இன்விசிபிள் மேன். இது வந்து தமிழ் படம் கிடையாது. படத்துக்கு 19 lakhs வரையும் செலவு செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல டாப் 5 இடத்துல இருக்க படங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் புது புது அப்டேட்ஸ்க்காக எங்க பாக்கெட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.